மல்லிகைப்பூவென்றாலே பார்க்கவே அழகாகவும் பளபளவென்று மின்னும் வெண்மையான நிறமும் நறுமணமும் தான் ஞாபகம் வரும். மல்லிகைப்பூவை விரும்பாத பெண்களே இருக்க முடியாது. அது இல்லாத திருமணமும் கிடையாது. மாலையாகவும் செண்டாகவும் தலையில் சூடிக்கொள்ளும் மலராகவும் அலங்கார பொருளாகவும் விளங்குவதுதான் இந்த மல்லிகைப்பூ. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சில கிறிஸ்தவர்களும் விரும்பும் ஒரே மலர் மல்லிகைப்பூ. அப்படிப்பட்ட இந்த மல்லிகை எங்கு அதிகமாக உற்பத்தி ஆகிறது தெரியுமா? எந்த ஊரின் மல்லிகைக்கு அதிக விலை என்று தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கோவிந்த்ஸ் குட்டி ஸ்டோரிஸ். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இந்த வீடியோ கடைசியில் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பிரபலமான விஷயங்கள் இருக்கிறது. திருநெல்வேலிக்கு அல்வா, சேலத்துக்கு மாம்பழம், இதே போல தான் மதுரைக்கு மல்லி. இந்தியாவில் மிகவும் பயன்படுத்தக்கூடிய மல்லிகை பூவானது அதிகமாக பயிர் செய்யப்படுவது தமிழ்நாட்டில்தான். அதிலும் மதுரை மண்ணில் விளையும் மல்லிகைத்தான் அதிகம் வாசமுடையது. மதுரை மாவட்டத்தை சுற்றி அதிகமாக விவசாய கிராமங்கள் இருக்கின்றன. அவர்களில் சிலர் மல்லிகை பயிர் செய்து விற்பனை செய்கின்றனர். இந்த ரக மல்லிப்பூக்கள் உலகிலேயே இந்த குறிப்பிட்ட இடத்தில்தான் அதிக அளவில் விளைச்சலை தருகின்றது. அதிலும் மதுரை மிகவும் புகழ்பெற்றதாக இருக்கின்றது. இந்த மல்லிகை பூக்கள் கடந்த ஆண்டு மட்டும் ரூபாய் 11 கோடிக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் வாழும் பெரும்பாலான தமிழர்கள் மல்லிகை பூவை விரும்புவதால் சிங்கப்பூர், மலேசியா, துபாய் மட்டுமின்றி அமெரிக்காவிற்கும் ஏற்றுமதி ஆகிறது. மல்லிகை பூக்கள் இந்தியாவிலேயே அதிகம் விளைவதும் விற்பனையாவதும் மதுரையில்தான். அதனால் மதுரை மல்லிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்த குறியீடு மதுரை மல்லி, பட்டன் ரோஸ், அல்லிமலர், சம்மங்கிப்பூ, மேரிகோல்டு பூ ஆகிய பூக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ரக பூக்கள் நிலக்கோட்டை, திண்டுக்கல், சத்தியமங்கலம் ஆகிய பகுதிகளில் அதிகம் பயிர் செய்யப்படுகிறது. புவிசார் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ நாட்டையோ சார்ந்த தனித்தன்மை வாய்ந்த பொருட்களுக்கு வழங்கப்படும் குறியீடாகும். குறிப்பிட்ட உற்பத்தி பொருள் முறையாக பாரம்பரிய ரீதியில் தயாரிக்கப்பட்டதற்கும் தரத்தை காப்பதற்குமான சான்றாக இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆங்கிலத்தில் இதை ஜியாகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் சர்டிஃபைட் என்பார்கள். மதுரை மல்லிக்கு இந்த ஜிஐ சர்டிஃபைட் அளிக்கப்பட்டு உள்ளது. இந்த இடத்தில் பயிர் செய்யப்படும் மல்லிகை மட்டும்தான் ஏற்றுமதிக்கு உகந்ததாகும். ஒரு சாதாரண மல்லியின் மொட்டானது 2 முதல் 3 அடுக்குகளை கொண்டிருக்கும். மதுரை மல்லியின் இதழ்கள் வட்ட வடிவில் 4 அடுக்குகளை கொண்டது. அதனால் இம்மல்லியின் மொட்டுக்கள் தாமதமாகவே விரியும். சர்வதேச சந்தைகளில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் சந்தை மதிப்பு உயர்ந்து கலைஞர்களுக்கு நல்ல வருவாய் ஏற்படுத்திடவும் புவிசார் குறியீடு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகளின் இந்த மதுரை மல்லி பெயரில் மற்ற பகுதி மல்லிகை பூவை விற்பதோ அல்லது பிற பூக்களை இதுடன் கலப்பதோ செய்வதோ தண்டனைக்குரிய குற்றமாகும். இதற்கு 2 லட்சம் அபராதத்துடன் 5 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் உண்டு. சாதாரணமாக தமிழ்நாட்டில் நீங்கள் மல்லிகை பூவை ஒரு முழம் கை பூவை நீங்கள் 10, 20, 30, 40 ரூபாய்க்கு வாங்கிவிட முடியும். ஆனால் மதுரை மல்லி அப்படி கிடையாது. அவர்கள் ஒரு பூ இத்தனை விலை என்ற கணக்கில் தான் விற்பார்கள். 50 பூ 50 ரூபாய், 100 பூ 100 ரூபாய் என்று விற்பார்கள். இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா எந்த ஊரின் பூவுக்கு அதிக விலை, ஏன் அதற்கு அதிக விலை என்பதை?